நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஏன் பண்ணணும், நம்ம ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணணும், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஒரு 10 காரணங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் பை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலகம் பூரா இன்றைக்கி ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக குரோ ஆகிட்டுருக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய துறைகள் இருக்குது, எல்லா துறைகளுமே வளர்ந்துட்டுருக்கு, வளர்ந்த துறை இருக்குது, இன்றைக்கி ஆரம்பித்த துறை இருக்குது. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உலகம் பூரா பார்க்குறப்ப ஒரு வளர்ந்துட்டுருக்கிற ஒரு துறையாக தான் இன்றைக்கி நிறைய வல்லுநர்கள் வந்து முன் வைக்கிறாங்க. அது இந்தியாவில் இதுதான் சரியான காலகட்டம், இனிமே தான் பிஸ்னஸ் பல மடங்கு வளரப்போகுது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1% கூட இன்னும் பிஸ்னஸ் வளரலை. நிறைய கம்பெனிகள் இருக்காங்க, அதில் கம்பெனி சூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் பொதுவாக நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். 1, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு படிப்பு தேவையில்லைங்க. 2, தகுதி தேவையில்லை. 3, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்படாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எந்த தகுதியும் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸை டெவலப் பண்ண அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக முடியும். வேறு எந்த துறையிலையும் ஜாப்லேயும் இந்த வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க. 2, ஃபேமிலியாக பண்ண முடியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களா, சேர்ந்து பண்ணலாம். 18 முடிஞ்ச குழந்தைங்க, பசங்க இருக்கலாம், பொண்ணுங்க இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக இந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் க்ரோ பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இங்கே மட்டும்தான் இருக்குங்க. இதை தாண்டி ஒரு 3 விஷயம் இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வியாபாரத்தை பெரிய லெவலில் வளர்த்தோம் அப்படின்னா அந்த வளர்ந்து நிற்கிற ஸ்டேஜிலிருந்து அப்படியே தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும். ஆனால் நம்ம ஜாப்பு கொடுக்க முடியுமா, நம்ம பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸ் அப்படியே கொடுக்க முடியுமா, இல்லை அப்படியே காப்பாற்றுவாங்களான்னு தெரியுமா, தெரியாது. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் கொடுக்க மூலியமாக அது கண்டிப்பாக வளர்ச்சி பாதையில் தான் போகும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு துறை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் இதை எடுத்து பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. 3, விஷயங்க, டைம் ஃப்ரீடம். இந்த பிஸ்னஸில் நம்ம நினச்ச நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம், பார்ட் டைமாக பண்ணலாம், ஃபுல் டைமாக பண்ணலாம், ஸ்பேர் டைமாக பண்ணலாம், லீவ் நாள் கிடைக்கிதா அப்போ பண்ணலாம். நமக்கு எப்பெல்லாம் நம்மளோட இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்மளோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் இருக்குங்க. வேறு எந்த துறையிலையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு இல்லை. கரெக்டான டைமுக்கு வரணும், கரெக்டான டைமுக்கு போகணும், இல்லை அப்படின்னா ஜாப்பில் வச்சுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் அப்படின்னாலும் அதே மாதிரி தான், நமக்கு நினச்ச நேரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த விஷயங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அது நம்ம பெரிய பாசிட்டிவாக விஷயமா இங்கே இருக்குங்க. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, பாசிட்டிவான மக்கள். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, நான் நிறைய பேர்த்து கூட பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன் கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளில். உங்களால் முடியும், உங்களால் செய்ய முடியும், ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்தால் கூட அதை பெருசாக குறைய காமிக்காமல் அடுத்தது எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ்னஸ், பாசிட்டிவ் அசோசியேஷன், அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் அந்த மாதிரி மக்கள் கூட இருக்க விரும்புகிற மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி அணிஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம், எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அடுத்தது என்ன வேணும், அடுத்த 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், இந்த மாதிரியான தெளிவுகளை கொடுத்த ஒரு துறை எங்கே இருக்குன்னா 100% சொல்லுவேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தான். வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே உங்கள் ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும், அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம் நீங்கள் இந்த மாதிரிலாம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு விஷன் எனக்கு தெரிஞ்சு வெளியில் யாரும் கொடுக்கறதில்ல, சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அந்த விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பாக்டாக இருக்குது. இதுக்காக நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம், நம்ம லைஃப் எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற தெளிவுக்காக கூட பண்ணலாம். அடுத்த விஷயம், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் பப்ளிக் ஸ்பீச்சிங், பப்ளிக்காக ஒரு 100 பேர், 500 பேர், 1000 பேர் இருக்கிற இடத்துலையும் நம்ம பேச பழகிக்கலாம். 3, சேல்ஸ் ஸ்கில் பழகலாம். 4, ரிலேஷன்ஷிப் பழகலாம். யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படின்னு. நிறைய பேர் பாருங்கள், என்ன பேசுறதுன்னு தெரியாது, வாயிலுவரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த வார்த்தைகள் தேவையா அப்படிங்கிறது 1% கூட யோசனை இருக்காது. ஆனால் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அதெல்லாமே நம்ம படிக்க முடியுங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த விஷயம் இங்கே வந்து சூப்பராக படிக்க முடியும். லீடர்ஷிப் ஸ்கில்,
லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்னா நிறைய பேர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லீடர்ஷிப்பில் நிறையா இருக்குது, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி ஒரு ஃபோக்கஸாக எப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது, அதனால் நமக்கு எந்தெந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற லாங் டைமில் நம்மளால் பெரிய லெவலில் திங்க் பண்ண வைக்கிறாங்க. மூணாவது செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதுங்க, ஒருத்தர் ஒரு வேலையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் செஞ்சால் அது பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின். அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்க முடியும், அந்த வாய்ப்பு இங்கே நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஜாப்லேயே பிஸ்னஸ்லேயே பாருங்கள், யாராவது ஒருத்தர் நம்மளை குச்சி வச்சு குத்திட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த வேலையை செய்வோம். நம்மளாம் போய் செய்கிறோமான்னு கேட்டால் ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்காங்க, ஆனால் செய்கிறாங்க. ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் தானே தனக்கு என்ன வேணுங்கிறத உணர்ந்து ஒரு முழு ஈடுபாடோடு செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அதுக்காக நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாம், ரொம்ப அதோட முக்கியம். இப்போ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன் பண்ணணும்னா, நிறைய பேர்த்தோட லைஃப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எந்த மாதிரி, அவங்களோட மைண்ட் செட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுத்து நல்ல நேர்மறை சிந்தனையோடு அவங்க வழிநடத்த முடியும். அது கூடவே இன்கம்முங்க. இன்றைக்கி நம்ம ஜாப்போ பிஸ்னஸோ வச்சுருந்தோம்னாலும் சேலரி அப்படிங்கிற விஷயம் லிமிட்டெட். ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வாய்ப்பை கொடுக்கறது மூலிமா நிறைய மக்களை அன்லிமிட்டடாக இன்கம் பண்ண வைக்க முடியும், மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண முடியும். அவங்க லைஃப்பில் அவங்களோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அது நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி. இதுக்காக நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நிறைய பேர்த்துக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், நிறைய பேர்த்துக்கு கொடுக்கலாம். இதை தாண்டிங்க, இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நிறைய சொத்து பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு இயர்லியராக ரிட்டைர்மெண்ட் வேணும், 60 வயசு 70 வயசு வரைக்கும் பணத்துக்காக நான் ஓட தயாராக இல்லை, ஒரு 3-5 வருஷம் ஒர்க் பண்ணணுமா, பொருளாதார ரீதியாக என் லைஃப்பை ரன் பண்ணுற அளவுக்கு ஏர்ன் பண்ணணும்னா அதனோட போதும், அதுதான் என்னோடய ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. நம்மளோட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம இயர்லியராக ரிட்டையர்ட் ஆக முடியுங்க, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது, நீங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரி நேற்றோ இன்றைக்கோ ஆரம்பித்தது கிடையாதுங்க, இந்தியாவில் எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது, உலகத்தில் 80 வயசுக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பெருசாக நட்டம் இருக்காது, பெருசாக கெட்ட பேர் யார்கிட்டையும் வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. அது நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி பொறுத்து, அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது. சரியான நேரத்தில் சரியான கம்பெனியில் ஒருத்தங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர், அவங்க நினச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற ஒரு துறை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. அதை பற்றி படிங்க. தனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சுட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமானா எனக்கு தெரியாது, ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை படித்தவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, ஜெயித்தவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. இதை படித்து பண்ணுறவங்க பெரிய லெவலில் குரோ ஆகி இதில் தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை லீட் பண்ண முடியும்,